உயர் நீதிமன்றத்தில் 6 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் 9041 இலக்க வழக்கில் ஹில்மியின் அநியாயமாக வெட்டப்பட்ட கைக்கு பதில் சொல்வது யார்? 6 வருடங்கள் உருண்டோடியும் அந்த அப்பாவி விஷயத்தில் நீதிமன்றம் அமைதி பேணுவது ஏன்? கூர்மையான கத்தி நுனியால் வயிறு கிழிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு குடல் வெளியேற்றப்பட்ட ஹுசைனின் நிலைமைக்கு காரணமானவர் யார்? இத்தனை நாட்களும் மாபெரும் அநியாயங்களை செய்து குவித்தவர் யார்? வழிகாட்டிய தலைவர் யார்? அவரேதான் ஷேகு அகமது நாயகம். ஒரு முஸ்லிம் ஒரு தவறைக் கண்டால் தன் கையால் தடுக்க வேண்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், அதற்கும் முடியாவிட்டால் மனதால் வெறுக்க வேண்டும். அதுவே ஈமானின் மிகவும் கீழான நிலை என்று கூறிய எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைக்கு நீங்கள் கட்டுப்பட்டவரா? கட்டுப்பட்டால் ஏன் நீங்கள் இந்த அசம்பாவிதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை? ஏன் அராஜகமான தக்கியா சாம்ராஜ்யத்தை எதிர்க்க முன்வரவில்லை? இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் மீது ஆணையாக, நிச்சயமாக ஒரு நாள் மறுமையில் நாம் எல்லோரும் ஒன்று திரட்டப்படும் நாளில் இதை பற்றி கேள்வி கேட்கப்படுவோம். மௌனமாக இருந்ததற்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்ல நீங்கள் தயாரா? அநியாயத்தை ஒழிக்கும் பணியில் நீங்களும் பங்குதாரர்தானா? புனிதமான தலைவரான ஷேக்கின் கைகளால் பிடிக்கப்பட்டவுடன் புனிதமாக கருதப்படும் அந்த வாளால் பக்தர்கள் ஆடொன்றை அறுப்பார்கள். தொடர்ந்து வரும் நாட்களில் கந்தூரி சாப்பாடுகள் ஆடம்பரமாக புதன் வியாழன் என தொடர்ச்சியாக நடைபெற்றன. அதேவேளை அவர்களின் இந்த விருந்துகளுக்கு மாற்றமாக நடந்த ஒரு கூட்டத்தின் மேல் அவர்களுக்கு விடாப்பிடியான கண்ணோட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது. அநியாயத்தை தட்டி கேட்க இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டம் வாருங்கள், தயாராகுங்கள். உங்கள் முஸ்லிம் சகோதரருக்கு நடந்த அசம்பாவிதத்தை உணர்வின்றி மறந்து இருந்தால் நிச்சயமாக இன்னும் ஒரு காலம் உங்கள் அன்பு கணவனை மனைவியை பிள்ளைகளை அநியாயமாக கொல்லும் காலம் வரும். அப்போது மற்ற முஸ்லிம்களும் அமைதியை பேணினால் உங்கள் மன உணர்வுகள் எப்படி நின்று போகும்? உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பும் முஸ்லிம் சமூகமே. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அநியாயத்தை உடைத்தறிய தயாராகுங்கள். மனித புனிதர் வருகிறார், அவர்தான் ஷேக் அகமது தீன் பின் முஹம்மது. தன்மானத்தோடு வாழ விரும்பும் மனிதன் இவரது காலடியில் தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு அடிமைக்கின்றானே! இறுதி நபியை விடவும் இவருக்கு ஏன் இத்தனை மரியாதை?